வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய பொக்கிஷங்கள்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ் தான் தால் மக்னி அதுக்கு தேவையானது கருப்பு உளுந்து அது வந்து இந்த கப்ல மெஷர் பண்ணிருக்கேன் இதுல ஒரு 1/4 கப் கருப்பு உளுந்து அப்புறம் ராஜ்மா அது வந்து 1/4 கப் ரெண்டையும் வந்து ஓவர்நைட் ஊற வைக்கணும் ஒரு 10 மணி நேரமாவது ஊறினாதா அது நல்லா இருக்கும் நைட் ஊற வெச்சு பிரஷர் குக் பண்ணி இந்த மாதிரி நல்லா இது பண்ற மாதிரி நான் வேக வெச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்டாவோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கிராம்பு ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் நம்ம தாளிக்க போறோம் இல்ல அப்படினா गरम மசாலா யூஸ் பண்ணோம் இதெல்லாம் இல்ல அப்படினா गरम மசாலா வச்சிருக்கீங்க அது ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு 2 தக்காளிய நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி அரைச்சு ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன் கடைசியா வந்து garnish பண்ணும்போது fresh cream விட்டு நம்ம வந்து garnish பண்ண போறோம் நல்ல creamyாவும் திக்காவும் இருக்கும் cream வந்து ஆப்ஷனல் தான் போட்டா நல்ல டேஸ்டா இருக்கு ஒரிஜினலானதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ உங்ககிட்ட இல்ல அப்படினா ஓகே பட்டர் வெச்சு நீங்க garnish பண்ணிக்கலாம் பட்டரும் இருக்கு பட்டர் யூஸ் பண்ணியும் garnish பண்ணிக்கலாம் கடைசியா வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணி நம்ம வந்து garnish பண்ணி இது பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் இப்ப பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கேன் பட்டர் ஹீட் ஆன உடனே ஏலக்காய் கிராம்பு அப்புறம் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் கூட நீங்க காரத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல அப்படினா கொஞ்சோண்டு மிளகாய் பொடி அது கூட சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் பொடி நான் இப்போ வெறும் மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒண்ணே நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடியை கட் பண்ணிக்கலாம் இது வதங்கறதுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் உளுந்துல வந்து நல்ல நிறைய சத்து இருக்கு முழு உளுந்தா யூஸ் பண்ணணும் அதான் இப்போ வந்து தோல் நீக்கின அந்த உளுந்து வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது கருப்பு உளுந்து தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தக்காளி இதில் தேவையான காரப்பொடி தேவையான அளவு உப்பு நம்ம கொஞ்சம் தான் போடுறோம் அப்போ வதக்கிற போது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நம்ம வந்து உளுந்தையும் அந்த ராஜ்மாவையும் நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் ஸோ நம்ம பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லாவே வந்து இதுதான் பண்ணால் மசிச்சிருவோம் நம்ம இதில் போட்டு ஸோனா நல்ல ஒரு 8லேருந்து 10 விசில் கிட்ட நீங்கள் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் நைட்டு ஓவர் நைட் ஊறணும் அப்போ தான் அது ரெண்டுமே குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுல கூட இதுலயே வந்து நம்ம ராஜ்மாவே இதையும் போட்டுருவோம் தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம மூடி வைக்க போறோம் இப்போ இது மாதிரி நல்லா கெட்டியான உடனே நம்ம ஃப்ரெஷ் மாதிரி வந்து கொத்தமல்லி இருந்ததுன்னா போடுங்க இல்லைன்னா ஓகே style dal makhani ready. இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம். அச்சு garnish பண்ணி சர்வ் பண்ணிடலாம். உங்களோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் dal makhani ready. இந்த டிஷ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரம்பரிய பொக்கிஷத்துக்கு. நன்றி, வணக்கம்.